ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜியோவில் வந்து புதுசாக ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ரீசார்ஜ் ஆஃபர் தான். என்னடா புதுசாக ஆஃபர் வந்திருக்கு, மாலையும் வந்து 299, 399 இந்த மாதிரி ஆஃபர் தான் சொல்ல போகிற அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. இந்த ரீசார்ஜ் பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்குமே ரீசார்ஜ் பண்ணுற அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்னடா அந்த பிளானில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து 11 மாதத்துக்கு செல்லுபடி ஆகக்கூடிய பிளானு. 11 மாதம் கணக்கு போட்டோம் அப்படின்னா 336 நாள் வரும். இது வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெய்லி 1.5 GB டேட்டா வந்து வருது, அன்லிமிட்டட் கால்ஸ் வருது, டெய்லி 100 SMS ஃப்ரீ கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பிளான்லாம் இருக்கிறது தான்டா, இது என்னடா புதுசாக இன்னொன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2545 ரூபா பிளானு. இதை மாதத்துக்கு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 231 ரூபா வருது மாதத்துக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா. இதோட எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுடு, அப்புறம் ஜியோ சம்மந்தமான எல்லா ஆப்ஸுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த 11 மாதத்துக்கு. ஸோ இந்த பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, எதுக்கு நீ ஸ்பெஷலாக இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான் ரீசார்ஜ் இப்போ பண்ணிங்கன்னா மார்ச் மாதத்துக்கு இந்த மாதம் கழித்து அடுத்த மாதத்துலேருந்து ஜியோவை தவிர மற்ற எல்லா நெட்ஒர்க் கம்பெனிக்காரங்களும் தன்னோட கட்டணத்தை வந்து அதிகரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை குறித்து பார்த்தீங்கன்னா ட்ராய் அமைப்பு வந்து ஆல்ரெடி அறிவிப்பு சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விட்டு நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15-17% வரைக்கும் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2021 வந்து 20-25% வரைக்கும் சார்ஜ் ஏற்றிட்டாங்க. அதை தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக 15-17% வரைக்கும் சார்ஜ் ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் வந்து ஒரு 17% ஏற்றுறாங்கிற போது எவ்வளோ வந்து மினிமம் அதிகமாகும்னு சொல்லிட்டு நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். முதல் உதாரணம் வந்து 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஆனால் அந்த 17% அதிகரித்தா 50 ரூபா அதிகரிக்கும். பர்சன்டேஜில் பார்த்தா 17%, அமௌண்ட்டில் பார்த்தோன்னா 50 ரூபா அதிகமாகும். இனிமேல் ரீசார்ஜ் பண்ண போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு பண்ணுவீங்க. 399 ரூபாய்க்கு பண்ணுறவங்க இதே 17% அதிகமாச்சு அப்படின்னா 67 ரூபா அதிகமாகி 466 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கு. இதை வந்து நீங்கள் குறைஞ்சது 349 ரூபாய்க்கு மாதத்துக்கு கணக்கு போட்டு 11 மாதத்துக்கு கணக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3000 ரூபாய்க்கு மேலேயே வந்துடும். அதர் நெட்ஒர்க்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ரேட்டு வரும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜியோவில் வந்து இந்த பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பணம் மிச்சமாகும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏர்டெல், வோடாஃபோன், அப்புறம் வந்து பிஎஸ்என்எல் இந்த 3 நெட்ஒர்க் தான் அதர் நெட்ஒர்க்கு இருக்குது. ஆனால் அவங்க வந்து அவங்களில் ஃபஸ்ட்டு யார் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தான். அவங்க தான் வந்து இந்த சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற நெட்ஒர்க்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜியோ பிளான் வந்து இந்த 11 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறது நல்லது. அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.